அனுமதி இல்லாமல் செங்கலை கூட வைக்க முடியாது. இப்ப சொல்றாருல, அவன் அணையை கட்டினா, மூணு அணைகளை ஏற்கனவே கட்டினான், ரெண்டு தடுப்பணைகள் அற்காவதி, இதெல்லாம் ரெண்டு அணைய தடுப்பணைகள் கட்டினான், நம்ம நாட்டு அனுமதியை வாங்கிட்டு தான் செய்யணும் சட்டப்படி. அவனால் எந்த காலத்திலையும் கர்நாடக அரசு சட்டத்தை மதித்ததே கிடையாது. இது வரைக்கும் அவன் மதிச்சதா அவனுடைய விவசாயத்துக்காக அந்த அணை நாங்கள் கட்டி முடிக்கிறோம்னு சவால் பண்ணி எடுத்து முடிச்சு செய்யுது. திமுக அரசு என்ன பண்ண போகுது? திமுக அரசு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த துரோகத்தை தான் வந்து என்ன பண்றாங்க மறைக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது. வீரவாசன் பேசுறாரு, இல்ல அதான் உண்மையிலே அப்படி அவர் சொல்றது நடக்குமா? அவர்கள் அணைகளையும் கட்டி கொண்டார்கள், தண்ணீரையும் தரமாட்டேன்ட்டாங்க. இதை இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்களே, ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களே கலைஞருக்கு, அங்க தீர்த்து வைக்கணும், தீர்த்து வச்சாங்களா? விவசாயத்தை விட்டு வேளாண்மை விட்டு வெளியே போவாங்க, தண்ணீர் ஓடாது காவேரியில. காவேரியில் தண்ணீர் ஓடலாம், நம்ம மணல் கொள்ளை அடித்து இது செந்தில் பாலாஜி மாரி ஒரு 10 செந்தில் பாலாஜி உருவாக்கி காசு சம்பாதிக்கலாம். அந்த காசை வச்சு மக்கள் ஓட்டு கொடுத்து வாங்கலாம், ஓட்டு காசு கொடுத்து வாங்கலாம். அடுத்தது அதே மாதிரி இந்திய அரசுக்கு வந்து தமிழ்நாடு பாலைவனமானால் தான் மீத்தேன்லேருந்து ஹைட்ரோ கார்பன் வரைக்கும் எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஒன்றும் இல்லை, திமுகவுக்கு என்னன்னா தமிழ்நாட்டு உரிமையின் மீதெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. பதவி வெறி அரசியலைத்தான் அவங்க தமிழ்நாட்டில் செஞ்சுட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக, கலைஞர் காலத்திலும் சரி ஸ்டாலின் காலத்திலும் சரி. ஓவரா தமிழர் உரிமையும் பேசக்கூடாது, தமிழர் உரிமை தமிழ்நாட்டு உரிமையெல்லாம் பேசுறாங்க. தமிழ்நாடு மக்கள் புறக்கணிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான் தயாரா இருக்கானே, என்ன பண்ணாலும் ஓட்டு போறதுக்கு, காசு கொடுத்தாலும் ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்கானே, என்ன பண்ணாலும். இப்ப தமிழ்நாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பார்ட்டி சிபிஐஎம் தலைவர் பாலகிருஷ்ணன் வந்து ஒன்னு சொல்லிக்கிறாரு, டெல்லியில விவசாயிகளுடைய அந்த போராட்டத்துக்கு ஆதரவாகவும் மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காகவும், மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை தராததற்காகவும், மோடி அரசை பாஜக அரசை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை பற்றி கருத்து என்ன? இப்ப இப்படி இருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் இப்படி எல்லாம் துயரப்பட்டு இருக்கும்போது இவர்களுக்காக போராட்டத்தை நடத்த சிபிஎம் சிபிஐ கட்சிகள் என்ன இதுல வந்து பஞ்சாப் விவசாயிக்கு பேசுறீங்க? கிடைக்கிற 2 சீட்டுக்காக எல்லாத்தையும் இப்படி இழக்க கூடாதுல்ல. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவு மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தோழர். நேற்று இந்த வேளாண் பட்ஜெட்டு இந்த விவகாரத்தை ஒட்டி ஒரு விஷயம் உள்ள வந்தது, காவிரி குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்காக கர்நாடகா பெரிய முயற்சிகள்லாம் எடுத்து வேலையை தொடங்கிடுச்சு அப்படின்ற பகுதி. அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனார் பற்றி பேசும்போது, தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட அவர்களால் வைக்க முடியாது, அப்படிலாம் விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசி, விவசாயிகளுக்காக இந்த பிரச்சனைகளுக்காக இன்னும் மேகதாட்டு அணைக்காக இன்னும் பல்வேறு விடயங்களுக்காக வேண்டி தமிழ் தேசிய பேரியக்கம் நீங்கள் தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கீங்க, இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து மீண்டும் ஒரு முறை காவிரி சிக்கலில் துரோகம் இழைத்து இருக்கிறது. அதுதான் துரைமுருகனுடைய பேச்சும் எடுத்துக்காட்டு, மிகப்பெரிய துரோகத்தை தான் செஞ்சிருக்கிறாங்க, செய்திருக்காங்க, செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு செங்கலை கூட வைக்க முடியாதுன்னு இப்ப சொல்றாரு, செங்கல் இல்ல அவன் அணையை கட்டி, தமிழ்நாட்டு அனுமதி இல்லாமல் செங்கலை கூட வைக்க முடியாதுன்னு இப்ப சொல்றாருல்ல, அவன் அணையை கட்டினா, மூணு அணைகளை ஏற்கனவே கட்டினான், ரெண்டு தடுப்பணைகள் அற்காவதி, இதெல்லாம் ரெண்டு அணை தடுப்பணைகள் கட்டினான், அவன் கிட்டத்தட்ட அதுக்கான வேலைகள்ல இருக்கிறான். இப்ப கூட அவன் கற்களை இறக்கிட்டாங்க, இப்ப வந்து மேகதாடுக்கு கற்களை இறக்கிட்டாங்க, இப்போ ஒரு 5 இறக்கிட்டாங்க, கல்லு கொட்டி வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு இப்ப வந்து என்னன்னா, நடுவன் வனத்துறையில சுற்றுச்சூழல் துறையில ஒரு அனுமதி மட்டும்தான் இப்ப அவனுக்கு தேவை. ஏன்னா நீர்வளத்துறையில இவனுக்கு எல்லாமே ஆதரவா இருக்கிறாங்க மோடி, அதுல வந்து ஒரு ஒப்புதல் அவன் கொடுத்துட்டா போதும். தமிழ்நாட்டு அனுமதிக்காங்களா அவன் காத்துரல, தமிழ்நாட்டு அனுமதியை வாங்கிட்டு தான் செய்யணும் சட்டப்படி. அவனால் எந்த காலத்திலையும் கர்நாடக அரசு சட்டத்தை மதித்ததே கிடையாது. இது வரைக்கும் அவன் மதிச்சதா வரலாறே கிடையாது. அந்த சட்ட மீறலை தான் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த சட்ட மீறலை கண்டும் காணாமல் விட்ட துரோகத்தை தான் திராவிட அரசுகள் திமுக அதிமுக ஆட்சியால் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்போதும் செய்யறாங்க. இப்ப இன்னைக்கே இந்த இதுவே சட்டசபையில பேசுனதை வச்சே பாருங்க, பிப்ரவரி 1 காவிரி ஆணையத்தினுடைய கூட்டம் நடக்குது. பிப்ரவரி 1 கூட்டம் நடக்குது, காவிரி ஆணையத்தினுடைய தலைவர் ஹல்தர், அந்த ஹல்தர் வந்து மிக மிக மோசமான நபர்னு அவரை நியமித்ததுல இருந்தே போராடிட்டு இருக்கோம். காவிரி உரிமை மீட்புக்குள்ள கடுமையாக அவரை நீக்க வேண்டும்னு போராட்டம் நடத்தியிருக்கோம், தொடர்ந்து போராட்டம். இப்ப கூட அவருடைய குடும்பாவை எரித்து போராட்டம் தொடர்ந்து, ஏன்னா அவர் வந்து நீர்வளத்துறையினுடைய தலைவராக முன்னால இருந்தார், இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னால. அப்படி இருக்கும்போது 2017 இந்த மேகதாட்டு அணை கான்செப்டை ஏத்துக்கிட்டவர், ஏத்துக்கிட்டு கர்நாடகத்துக்கிட்ட டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிய நபர் ஹல்தர்.
அப்படி இவர் இந்த திட்டத்துக்கு மேகதாட்டு அணை திட்டத்துக்கு ஆதரவா இருக்காரு, தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு ஆதரவா இருக்காருன்னு இவர் புரிந்து கொண்டுதான் இவர் பதவி பெற்ற ஓய்வு பெற்ற பிறகும் கூட நீங்கள் காவிரி ஆணையத்தினுடைய தலைவராக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரிசாகத்தான் இந்த பதவியே இப்போ அவருக்கு வந்திருக்கு. அதனால்தான் அவர் வந்து தொடர்ந்து காவிரி ஆணைய கூட்டத்தில் இதை வச்சுட்டு. காவிரி ஆணைய கூட்டத்தினுடைய வேலை என்ன, காவிரி ஆணையத்தினுடைய வேலை என்ன, 2018 ஜூன் மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு 177 டிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு இவங்களா இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும். இந்தந்த மாதம் இவ்வளோ போகணும், இவ்வளோ டிஎம்சி இந்த மாதம் கொடுக்கணும், இந்த டிஎம்சி இவ்வளோ மாதம் கொடுக்கணும், அதை இந்த அணைகள் வழியாக கர்நாடகம் திறந்து விடுதான்னு கண்காணிக்கணும். இதுதான் இந்த காவிரி ஆணையத்தினுடைய வேலை. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப திரும்ப மேகதாட்டு அணையை பற்றி இதை பேச அஜெண்டா வைக்கிறார். இப்போ இதற்கு முன்னால் அஜெண்டா வைக்கும் போதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு என்னன்னா வெளிநடப்பு செஞ்சிடும், அந்த கூட்டத்துக்கே வரமாட்டாங்க, தமிழ்நாட்டு அதிகாரிகளே வரமாட்டாங்க, வரமாட்டாங்கும் போது அந்த பொருள் பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் இந்த முறை பிப்ரவரி 1 என்னன்னா, மேகதாட்டு அணையை பற்றி பேச போகிறோம்னு தெரிஞ்சும் கூட தமிழ்நாடு அரசு அதிகாரியும் புதுச்சேரி அரசு அதிகாரியும் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்துருக்கிறாங்க. முதல் துரோகம் இதுதான். எப்படி அவன் அணை திட்டத்தை பற்றி பேச போகிறோம்னு தெரிஞ்சும் கூட ஏன் பங்கெடுத்தீங்க அப்படின்னு தான் கேள்வி. இது 1 இவங்க பங்கெடுத்திருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டா, வாக்கெடுப்பு நடத்திட்டான். ஏன்னா இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறை, இந்த 2018 சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கும்போது அவங்க வந்து காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு வாரியம்னு அமைக்க சொன்னாங்க. அதான் வந்து 2007 சொன்னது, இந்த நடுவர் மன்றம்னே அதான் சொன்னது, தீர்ப்பாயமே சொன்னது தான். ஏன்னா அந்த போர்டு என்பது ஏற்கனவே நர்மதா போர்டெலாம் நிறையா இருக்குது, அதில் என்னென்னா அவங்க தான் அதிகாரப்பட்ட நபர்கள். இப்போ கர்நாடகத்தில் கேஆர்எஸ் அணை இருக்குது அப்படின்னா அந்த அணையினுடைய நிர்வாகமே அந்த போர்டு நிர்வாகத்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ தீர்ப்பு, இவ்வளோ தண்ணியை திறந்து விட சொன்னது, இவ்வளோ தண்ணி இருக்குன்னா திறந்து விட்ருவாங்க. ஒருவேளை ஒரு சொட்டு தண்ணி தான் காவிரி அணையில் இருக்குன்னு வச்சுக்கோம், கர்நாடகத்து அணையில் ஒரு சொட்டு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு சொட்டு தண்ணியில் எவ்வளோ பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் கேரளாவுக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் புதுச்சேரிக்குன்னு இருக்குது, அந்த விகிதாச்சாரத்தை பார்த்து பிரித்து கொடுக்க வேண்டிய வேலையை தான் அவன் செய்யணும் செய்கிறான். ஆனால் அந்த போர்டு முறை வந்துச்சுன்னா இப்படிலாம் செய்வாங்கன்றதுனால அந்த போர்டு முறைக்கே வராத மோடி அரசு இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்ற முறையை வைக்கிறாங்க. இந்த முறையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 9 இதற்கு உறுப்பினர். யார் அப்படின்னா, கர்நாடகத்துக்கு ஒருத்தர், தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர், புதுச்சேரிக்கு ஒருத்தர், கேரளாவுக்கு ஒருத்தர். இந்த 9 4 பேர் இவங்க, மீதி 5 பேர் யாருன்னா இந்திய அரசு போடுறாங்க. இந்த மீதி 5 பேரில் தலைவர் அவர் ஒரு உறுப்பினர், தலைவர் தான் வந்து கூட்டத்தலைவர்னால அவர் ஒருத்தர், 4 இருப்பாங்க. அந்த 4 2 பேர் முழு நேர உறுப்பினர்கள், 2 பகுதி நேர உறுப்பினர்கள். அப்போ 5 யாருன்னா இந்திய அரசு சார்பில் ஆள், மோடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிறாங்க. அடுத்தது இந்த 4 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலம். இப்போ கர்நாடகா மேகதாட்டு அணையை கொண்டு வரணும் அப்படின் போது இந்த கர்நாடகத்தோடு இந்த 4 சேர்ந்து ஒரு 5 சேர்ந்து 6 அந்த தீர்மானம் பாஸ் ஆயிருக்கு. பெரும்பான்மை அடிப்படையில் 9 6 இதை ஏற்றுக்கிட்டாங்க, 3 தான் எதிர்க்கிறாங்க. பார்த்தோம்னா ஏதோ ஜனநாயகப்படி ஏதோ முடிவெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இது அப்பட்டமான ஒரு மோசடித்தனம். அதனால தான் இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட போதே நாம் எதிர்த்தோம், இந்த முறை என்பதே தவறு. அன்றைக்கு கூட திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் இந்த ஆணைய முறை தவறு என்று பேசவில்லை, போராடவில்லை, இதை ஏற்றுக்க மாட்டோம்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லலை. இது பண்ணுறதே மோசடின்னா எப்படி பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் தானே 5 இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும்ல, அப்போ நீங்கள் என்ன சொன்னால் தண்ணியை கொடுக்காதீங்கன்னு ஒரு தீர்மானம் போடுதுன்னு வச்சுக்குவோம். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தேவையில்லை, அந்த எக்ஸஸாக இருக்குது, நாங்கள் போய் பார்த்தோம்னா பம்பு செட்லாம் ஓடிச்சு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தேவையில்லைன்னு சொல்லிட்டு மோடி மாரி யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதை ஏதுக்கு தீர்மானம் போட்டால் அதுவும் செல்லும். அப்படி ஒரு மோசடித்தனமான ஒரு இதை தான் வச்சுருக்கிறாங்க. இந்த அதனால தான் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்காமல் புறக்கணிச்சாங்க தமிழ்நாடு அரசு முன்னால். ஆனால் இப்போ என்னன்னா பங்கெடுத்துட்டாங்க, பங்கெடுத்து பெரும்பான்மை அடிப்படையில் மேகதாட்டு அணை கட்டிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்மானம் போட்டு அதை வந்து நீர்வளத்துறைக்கு மேல் ப்ராசஸ்க்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய துரோகத்தை தான் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் ஏன் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தீங்க பிப்ரவரி 1 அப்படின்றதான் கேள்வி. இந்த வந்து கேள்வி வந்து முதல்ல எடப்பாடி பங்கெடுத்திருக்கக்கூடாது. ஏன் பங்கெடுத்தீங்க, ஏன் பங்கெடுத்தீங்கன்றதான் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லணும்ல, இப்போ வரைக்கும் சொல்லலை, இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லலை, ஏன் பங்கெடுத்தீங்க சொல்லலை. ஏன்னா 2 எடப்பாடி கேட்கறாரு, 1 கூட்டம் நடக்குது, 2 எடப்பாடி கேட்கறாரு ஏன் பங்கெடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு, பதிலே இல்லை. 14 அன்னைக்கு பிப்ரவரி 14 சட்டசபையில் பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு, என்ன விஷயம்னா, இந்த மாதிரி கூட்டம் நடந்துச்சு, நாங்கள் போனோம், இப்படி தீர்மானம் நிறைவேற்றியதாக சொன்னாங்க, நாங்கள் மினிட்ஸை பார்த்த பிறகு எங்களுக்கு வந்து தெரியல, இது வந்து மறுநாளே வந்து எங்களையும் சேர்த்து தீர்மானம் போட்டிருந்தாங்க, நாங்களும் பங்கெடுத்து எல்லாம் ஆதரவாக நடந்து போடுறாங்க, நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம், அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு மறுநாளே நாங்கள் 2 மறுப்பு தெரிவிச்சிட்டோம்னு துரைமுருகன் சொல்கிறார்.
அடுத்தது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மீட்டிங் மினிட்ஸ் இப்போதான் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. நேற்று சட்டசபைக்கு வரதுக்கு மேலே இப்போ மாஞ்சதுக்கு மேலே சொல்றாரு. ஆனால் இந்த ஹிந்து பத்திரிகை, ஆங்கில ஹிந்து பத்திரிகை இருக்குல்ல, அதுல வந்து இந்த மீட்டிங் மினிட்ஸ் கிடைச்சு அவங்க செய்தி எழுதுறாங்க. எழுதிட்டு அது உண்மைதானா என்பதற்காக ஹல்தருக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, என்னங்க மேகத்தாட்டுக்கு ஆதரவாக தீர்மானம் போட்டிருக்கீங்க, தமிழ்நாடு அரசு ஆதரவு இல்லாமல் எப்படி தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அப்படின்னு போது பெரும்பான்மை அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு ஹல்தர் சொல்லியிருக்காரு. உண்மையினோ அதை சொல்லியிருக்காரு. அந்த தீர்மானம் வந்து அவருக்கு ஒரு இந்து செய்தியாளருக்கு கிடைத்த அந்த மீட்டிங் மினிட்ஸ் கூட ஒரு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சருக்கு கிடைக்கலன்னு போது வேடிக்கையா இருக்கு. சட்டசபையிலே அதை வைக்கலாம துறைமுருகன் சொல்றாரு. சொல்றாரு நேர்த்தாங்க நாங்க படிச்சோன்றாரு. கூட்டத்துல பங்கெடுத்த சந்தீப் சக்சேனா தமிழ்நாடு பிரதிநிதி இருக்கார்ல நீர்வளத்துறை செயலாளர், இந்த மாதிரி தீர்மானம் இது வந்து பாஸ் ஆச்சு, எங்களை ஓட்டு போட சொன்னாங்க, நாங்கள் எதிர்த்து ஓட்டு போட்டோம், அதெல்லாம் சொல்லவே இல்லையா. அவர் அது வந்து ஹல்தர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. இப்போ அந்த தீர்மானத்தை படிச்சிங்கன்னா என்னன்னு தெரியும்னா, மேகத்தாட்டு அண்டு வெண்ணாறு திட்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன விஷயம், என்ன பண்றாங்க, சூழ்ச்சி பண்றாங்கன்னா 2022 டிசம்பர் மாதமே ஒரு பிளான் பண்றாங்க இவங்க. இந்த காவிரி ஆணையத்து கூட்டத்துக்குள்ள தமிழ்நாட்டு அதிகாரிகள் எல்லாம் இருக்கிற ஒரு கூட்டத்தில் தான் என்ன பண்றாங்கன்னா, வேகத்தாட்டு என்பது வந்து ஒரு பாசன திட்டம், நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணீரை வந்து காவிரி தண்ணீரை பயன்படுத்துறீங்களா, அதெல்லாம் நிறைய விரிவாக்கம் பண்றீங்க, அதை வந்து வந்து வெண்ணாறு தண்ணி ஓடுதல்ல, இப்ப சிதம்பரம் கடலூர்கிட்ட வெண்ணாறு பாசனம் இருக்குல்ல, அதனுடைய கால்வாய்கள்லாம் தூர்த்து வர்றதுக்கு ஒரு 1500 கோடி செலவு திட்டம் தயாரிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. அதற்கு ஆசிய வங்கி கிட்ட இவங்க வந்து கடன் கேட்கறாங்க 1560 கோடி. அந்த திட்டம் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு பாசன விரிவாக்க திட்டம் தானே, இது அந்த இது கால்வாயில தூர்வார திட்டம் தான் இது. இந்த திட்டத்தையும் மேகத்தாட்டு திட்டத்தையும் சம அளவுல ஒரே தீர்மானமா இணைச்சு ஒரே பிரச்சனையா போய் இணைக்கிறாங்க 2022 டிசம்பர் மாதம். அது எப்ப தெரியுதுன்னு இப்பதான் தெரியுது. இப்படி நடந்ததை திமுகவும் சொல்லவில்லை, அதிமுகவும் சொல்லல, ரெண்டுத்தையும் ஒரே பிரச்சனையா வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு இந்த தீர்மானம் பாஸ் பண்ண பிறகுதான் மேகத்தாட்டு தீர்மானம் மட்டும் இல்ல வெண்ணாட்டு தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்பா. அப்ப வெண்ணாறு தீர்மானத்தை நம்ம ஒன்றும் பாதிப்பு கிடையாது, வந்து கடன் கேட்கறது. ஆமா இல்ல, இது வந்து நமக்கு பாதிப்பு இல்லை. ஒருவேளை என்னன்னா திமுக சொல்லியிருக்கலாம், மேகத்தாட்டு தீர்மானம் மட்டும் போச்சு அப்படின்னா துரோகம் பண்ணிட்டேன்னு எல்லாரும் பேசுவாங்க. அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு சார்பாக ஒரு திட்டத்தையும் நாங்க பாஸ் பண்ணிட்டோம்ன்றதுக்காக தண்ணி வராம நீங்க வெண்ணாறு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்க வந்து ஒரு துரோகத்தை செய்வதற்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு நடந்ததா என்பது ஒரு கேள்வி. இதை பத்தியும் அவங்க விளக்கல, அல்லரும் விளக்க மாட்டாரு, துரைமுருகன் எப்படியா மேகத்தாட்டு கூட வெண்ணாடுதா சேர்க்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தான் இப்ப வாதிட்டு இருந்தோம் அந்த ஆணை கூட்டத்துல. ஆனா அவங்க அதை பத்தி பேசாம தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதோட இருக்கு. அப்ப இந்த தீர்மானம் பாஸ் ஆகிறதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, நீர்வளத்துறையில அதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா அடுத்தது வனத்துறையிலையும் சுற்றுச்சூழல் துறையிலையும் பிஜேபி அரசு எளிதாக அனுமதி கொடுத்து விடுவாரு. இப்ப ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு ஒரு 4000 ஏக்கர் காடு போகுது அப்படின்னா அதுக்கு நாங்க வேற இடத்த ப்ராசஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு ஒரு கர்நாடகத்துல நாங்க இந்த அணைய கொண்டு வர போறோம், இதை கட்ட போறோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிஜேபி வந்து செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம கிளைம் பண்ணுவதற்கான ஒரு வேலையை அவங்க பாக்குறாங்க. தமிழ்நாடு விவசாயிகளுக்கு திமுக அரசு என்ன சொல்லுது? தமிழ்நாடு அரசு அவனுடைய விவசாயத்துக்காக அந்த அணை நாங்க கட்டி முடிக்கிறோம் சவால் பண்ணி எடுத்து முடிச்சு செய்யுது. திமுக அரசு என்ன பண்ண போகுது? திமுக அரசு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த துரோகத்தை தான் வந்து என்ன பண்றாங்க மறைக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது, வீரவாசனம் பேசுறாரு. இல்ல அதான் உண்மையிலே அப்படி அவர் சொல்றது நடக்குமா வாய்ப்பு? அதாவது இன்னைக்கு இந்த இதெல்லாம் விடுங்க, வெள்ளக்காரன் காலத்திலேயே நாம வந்து இதற்கான உரிமைகள்லாம் இருக்கு. 1892 மைசூர் ஒப்பந்தத்திலேயே என்ன சொல்றாங்கன்னா, கீழ்பாசன மாவட்டத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேல அணை கட்டக்கூடாது. இப்ப 1892 மன்னர்களும் வெள்ளைக்காரர்களும் இருந்த காலகட்டத்திலேயே அப்படி ஒப்பந்தம் போட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம பாசன உரிமை என்பது நமக்கு வழிவழியா இருக்கு. இப்ப நமக்கு எல்லாம் பன்னெண்டாம் நூற்றாண்டுல காவிரியில வந்து ராஜராஜ சோழனுடைய ஒரு வாரிசு ஒரு மன்னர் போய் அங்க கர்நாடகத்துல அணை கட்டிருக்கான்னு சொன்னோடனே இங்க இருந்து படைய கொண்டு போய் திரட்டி உடைச்சிட்டு வந்திருக்கோம். இதுல போசால மன்னன் ஒருத்தன் வந்து கர்நாடகத்துல அணை கட்டியிருக்கானே, படையை கொண்டு போய் நான் உடைச்சிட்டு வந்திருக்கோம், அதற்கான குறிப்பிலே இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு என்னன்னா, கீழ்பாசன மாவட்டத்தினுடைய உரிமை என்னத்தினுடைய யார் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்களோட உரிமை என்பது உலக அளவுல பேசு பொருளா இருக்கு. இப்ப எல்சிங்கி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து என்னன்னா இப்ப உலக அளவுல அதெல்லாம் பார்த்துதான் உலக நாடுகளுக்கு நடியில இந்த நதிநீர் ஒப்பந்தம் அதை அடிப்படையா வச்சுதான் யார் கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு வழி வழியா கிடைத்து கொண்டு இருந்த உரிமை வந்து அப்படியே கிடைக்கணும். அதை தடுக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த மேகத்தாட்டு இதுல வந்து செய்யறாங்க. இப்ப இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் 1892 இருந்தது, திரும்ப 1924 ஒப்பந்தத்திலயும் இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னா தொடர்ச்சியா அதெல்லாம் போட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு போட்டிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஒப்பந்தம்லாம் 1892 இருந்து கூட இருந்தா கூட
இவன் தானே கர்நாடகம் தானே இவ்வளவு அணைகளை கட்டியிருக்கிறான். இப்ப கபினி அணை யார் கட்டினது? கர்நாடக அரசு காவிரியை மறித்து 1970களில் கட்டினது. கபினி, ஏமாவதி, ஏரங்கி, அர்காவதி, சொர்ணவதி, இந்த அஞ்சு அணைகளும் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு கட்டியது. எப்ப செங்கலை கூட நட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டியது. இவர்கள் செய்த துரோகத்தினால் தான் கட்டியது. அணைக்கட்டு திட்டங்களை வந்து கர்நாடகா அறிவித்த போது திமுக என்ன பண்ணது, கலைஞர் என்ன பண்ணா, நாங்க வழக்கு போட போறோம்னாரு. உச்ச நீதிமன்றத்துல போனார், கேஸ் போட்டார். கேஸ் போட்ட உடனே அவங்க இந்திரா காந்தி அம்மா கூப்பிட்டு பேசுறாங்க, நீங்க வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிக்கோங்க, நான் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். நாங்க இவர் என்ன பண்ணாரு, கூட்டணி அப்ப வந்து உங்களை இந்திராவின் மகளே வருகிறாங்கல்ல, நேருவின் மகளே வருகிறாங்கலாம் பேசினால அந்த டயலாக் எல்லாம் பேசி அந்த கூட்டணி லாபத்துக்காக நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணி அந்த வழக்கை வாபஸ் பெற்ற பிறகு அவர்கள் அணைகளையும் கட்டி கொண்டார்கள், தண்ணீரையும் தரமாட்டேன்ட்டாங்க. இந்த இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்களே, இவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களா கலைஞருக்கு, நாங்க தீர்த்து வைக்கிறோம், தீர்த்து வச்சாங்களா? இல்ல நீங்க தான் தீர்த்து வச்சீங்களா? நீங்க இருந்துட்டு தான் இப்ப கலைஞருக்கு பேரே என்ன தெரியுங்களா, காவிரி கொண்டான் பட்டா 98 கொடுத்தாங்க, காவிரி கொண்டான். அப்ப வந்து காவிரி ஆணையம்னு 98 வாஜ்பாய் காலத்துல ஒரு ஆணையம் உருவாக்குனாங்க. என்னன்னா இந்த நான்கு மாநில முதலமைச்சர் ஆணையம் உருவாக்குறதுக்கு காவிரி கொண்டான்னு பட்டம் கொடுத்தாங்க. தண்ணி வரல, தண்ணி வரல. அது என்னன்னா அந்த ஆணையமே பாருங்க, அது ஒரு காமெடி. இந்த அஞ்சு மாநில முதலமைச்சர்கள் அதுக்கப்புறம் பிரதமர் இவங்களாம் உட்காந்து பேசினா சரியா போயிடும்னு ஒரு இதை உருவாக்குறாங்க. ஒரு முறை கூட கூடல, ஒரு வாட்டியாவது சும்மா ஒரு பேருக்கு அதை கூட்டி காட்டணும், ஒரு முறை கூட கூடல. என்னைக்கு இவங்க கூடுறது, கூடிதானே பேசி தீக்கணும்ன்றது. இவங்க அஞ்சு பேரும் கூடுவாங்கன்னா அரசியல் தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க. நான் எனக்கு தண்ணி வேணும்வாங்க, தரமாட்டேன் நான் சொல்லுவான், சரி வேற ஏதாவது வேலையை பார்ப்போன்னு சொல்லி போயிடுவாங்க. இது இது வந்து ஒரு பெரிய சாதனை போல பேசி லட்டு கொடுத்து பட்டாசு பிரச்சனை கொண்டாடினாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கு என்ன பேரு, இவங்க பொன்னியின் செல்வின் பட்டம், அதே விவசாய சங்கம்லாம் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க. இப்படி காவிரி கொண்டான் பொன்னியின் செல்வின் பட்டம்லாம் கொடுத்தீங்களே இந்த தலைவர்கள், இந்த இரண்டு தலைவர்கள் தான் இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சு இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு 177 டிஎம்சி வந்து நாம் நிக்கிறோம். என்ன 1924 ஒப்பந்தப்படி 600-700 டிஎம்சி வாங்கி கொண்டு இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 177 வந்து நிக்குது. அந்த 177 கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு 67 டிஎம்சி மேகத்தாட்டு அணை கட்ட போறான். அப்ப எவ்வளவு பெரிய துரோகத்தை அவர் அழிவை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அப்ப இந்த அழிவை இந்த 50 காலம் ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதற்கு அவங்கள அவங்க அவங்க பக்கத்தில் பார்த்தோம்னா கூடுதலான தண்ணீரை பெற்று பாசனத்தை விரிவாக்கி இருக்கிறாங்க. நீங்க 1924 ஒப்பந்தப்படி கர்நாடகத்தினுடைய மொத்த பாசனம் என்பதே எவ்வளவுன்னா 30,000 ஏக்கர், வெறும் 30,000 ஏக்கர். 1924 அன்னைக்கு நமக்கு இருந்த பாசன பரப்பு என்பது 1,00,000 ஏக்கர் தமிழ்நாட்டில், அன்னைக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களில் 1,00,000 ஏக்கர். 1924 அப்படியே இப்ப இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 25,00,000 ஏக்கரா நம்ம வந்திருக்கோம். 10,00,000 ஏக்கர் என்பது 25,00,000 வாங்கியிருக்கு. அவன் 30,000 பண்ணிட்டு இருந்தால அவன் 30,00,000 ஏக்கர் அவனுக்கு இப்ப அவன் பாசன பரப்பு. அப்ப அவன் எவ்வளவு வேகமா விரிவாக்கி இருக்கிறான், எவ்வளவு தண்ணீர் அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப நீங்க எவ்வளவு தண்ணீரை இழந்திருக்கிறீங்க, எவ்வளவு பாசன பரப்பு உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, நம்ம எவ்வளவு இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கிறோம். நாம 100,000 ஏக்கர்ல இருந்து 125 இருக்கிறோம். இது வெறும் 25 25,00,000 ஏக்கரா இருக்கு. 100,000 ஏக்கர்ல தொழில் 25,00,000 ஏக்கரா இருந்திருக்கு. அதான் வளர்ந்துருக்கு, நமக்கு ஒண்ணும் வளரலன்னு சொல்லல. அந்த விகிதாச்சாரத்தை பாருங்கன்றோம், நாம 100,000 ஏக்கர்ல இருந்து 25,00,000 ஏக்கரா நம்ம வளர்ந்துருக்கோம். அவன் 30,000 ஏக்கர்ல இருந்து 30,00,000 ஏக்கரா வளர்ந்துருக்கான். அவன் 10 மடங்கு விரிவாக்கம் பண்ணியிருக்கான், நாம 2-3 மடங்கு தான் விரிவாக்கம் பண்ணியிருக்கான். அப்ப வந்து எவ்வளவு தண்ணீர் அவன் பயன்படுத்தி இருக்கான். அப்ப 600 டிஎம்சி வாங்கிட்டு இருந்த நாம 177 டிஎம்சிக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்ல இன்னைக்கு. அந்த 177 அவன் கொடுக்க கூடாதான் மேகத்தாட்டு கட்டுறான். அப்ப எவ்வளவு பெரிய அழிவு இது, அப்ப எவ்வளவு பாசன பரப்பு சுரங்கி இருக்கு. அப்ப அந்த தண்ணீர் போகாத இடங்கள் எல்லாம் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ஆகி பெரிய பெரிய வீட்டு மனைகள் ஆகி இப்ப அந்த இடத்துல தான் அந்த மாதிரி இந்த பரந்தூர் மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்க. அப்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே காவிரி டெல்டாவிலேயே இவங்க என்ன பண்றாங்க, இப்ப இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வர போறோம். இந்த வேளாண் பட்ஜெட்ல கூட சொல்றாங்களே, நாங்க வந்து அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர போறோம். இப்ப இன்னைக்கு வந்து தக்காளி செடி போட்டிருக்கோம் அப்படின்னா இதுல இருந்து டொமேட்டோ ஸ்டாஸ் தயாரிப்பதற்கான இண்டஸ்ட்ரி கொண்டு வரும், அதை கொண்டு வரப்போம் எங்க காவிரி டெல்டா பகுதிகளில். அப்ப அதுக்கு என்ன பண்ணாங்க, திரும்ப விவசாய நிலத்தை தான் எடுத்து வருவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்கணும்னா விவசாயம் நடக்காத இடத்துல இருக்கணுமே தவிர விவசாயம் நடக்கிற இடத்துல தான் இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுல முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தான் திமுக அதிமுக திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாய பட்ஜெட்ல கூட அதை அறிவிச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பரப்பெல்லாம் இவங்க குறைச்சோம்னா தமிழ்நாட்டு மக்கள் விவசாயத்தை விட்டு வேளாண்மை விட்டு வெளியே போவாங்க, தண்ணீர் ஓடாது காவேரியில,
காவிரியில் தண்ணீர் போடலாம், நம்ம மணல் கொள்ளை அடித்து இது செந்தில் பாலாஜி மாரி ஒரு 10 செந்தில் பாலாஜி உருவாக்கி காசு சம்பாதிக்கலாம், அந்த காசை வச்சு மக்கள் ஓட்டு கொடுத்து வாங்கலாம், ஓட்டு காசு கொடுத்து வாங்கலாம். அடுத்தது அதே மாதிரி இந்திய அரசுக்கு வந்து தமிழ்நாடு பாலைவனமானால் தான் மீத்தேன்லேருந்து ஹைட்ரோ கார்பன் வரைக்கும் எல்லாத்தையும் எடுக்க முடியும். அப்போ ஆரியமும் திராவிடமும் இணைந்து கொண்டு தமிழ்நாட்டை தமிழ் மக்களை வஞ்சிக்கக்கூடிய வேலையை தான் இந்த காவிரி சிக்கல்லையும் சரி மற்ற வேளாண் சிக்கல்லையும் செய்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்னென்னா உலகத்திற்கே விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். விவசாயம்னா இப்படிதான், இப்போ கர்நாடகத்திலே 30 ஏக்கர் நம்ம 1 லட்சம் ஏக்கர் இருக்கணும்னா இங்கேருந்தான் விவசாயம்னா என்ன நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். நம்ம விவசாய முறைகளை பார்த்து தான் அவன் விவசாயத்தை கற்றுக்கிறான், உலகம் முழுக்க அப்படிதான். அப்போ அந்த அளவுக்கு விவசாயத்துக்கே வந்து ஒரு அத்தாரிட்டியான நாம இப்படி சுருங்கி போய் நம்ம மண்ணிலேயே அடிமையாக போய் இனப்படுகளுக்கு ஆளாகி நிற்கிறோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய துரோகத்தை சந்திச்சிருக்கணும்னு பாருங்க. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் துரோக பட்டியல சொல்லிட்டு வரீங்க, இந்த ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மட்டும்தான், இந்த திமுக அரசு அமைச்சர் துரைமுருகன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில நம்பகத்தன்மை இருக்குதா இல்லையா அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க. தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் இருக்கு சட்டம் அப்படி சொல்லுது, சட்டம் இவர்கள் சொல்லல, ஏன்னா செங்கல் இல்ல அணைய கட்டி இருக்கிறாங்க. முதல்ல சொன்னீங்க அணைய கட்டி இருக்கிறாங்க, இந்த துரோகத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்ப இவங்க ஒண்ணு இல்ல, திமுகவுக்கு என்னன்னா தமிழ்நாட்டு உரிமையின் மீது எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. பதவி வெறி அரசியலைத்தான் அவங்க தமிழ்நாட்டில் செஞ்சுட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக, கலைஞர் காலத்திலையும் சரி ஸ்டாலின் காலத்திலையும் சரி. அவங்க கூட வந்து இப்போ இன்றைக்கி வந்து சீதாராமையா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காரு, இந்தியா கூட்டணி அமைச்சு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கும்போது காவிரி சிக்கலாம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாதுப்பா. நாம வந்து இந்தியா கூட்டணி தான் முக்கியம், அதுதான் முக்கியம். அதெல்லாம் விவசாயிகளாக இருக்கு, தமிழ் மக்களே அவங்க கைவிட தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 40 சீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய அளவில் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நாம் வந்து எப்படி லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரோ நிதிஷ்குமார் இருக்காரோ அது போல இந்திய அரசியலில் ஒரு அனைத்து இந்திய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தணும். நாம் வந்து என்னென்னா சீட்டை காலி பண்ணி உதயநிதிக்கு சீக்கிரமாக கொடுக்கணும், உதயநிதிக்கு கொடுங்கன்னு அவங்க ஆட்களை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நாம் வந்து டெல்லி அரசியலுக்கு போயிட்டு உதயநிதிக்கு இங்கே காலி பண்ணி கொடுக்கணும். அப்போ ரெண்டு தேவையை சரி பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டு நலனை தமிழர் உரிமைகள்லாம் பலியிட்டு வடநாட்டவர்கள் இந்திக்காரர்களுக்கு சார்பாகவும் மற்ற எந்த சார்பாகவும் நடந்துக்கிட்டா மட்டும்தான் நாம் வந்து ஒரு அகிலேந்திய தலைவர்களை வளம் வர முடியும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ வந்து இந்திக்காரங்க வந்து ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்கல்ல, கிளப்பி விட்டு தமிழ்நாட்டில் வந்து நாம் ஏதோ இந்திக்காரர்களை இனப்படுகொலை பண்ணுற மாதிரி ஒரு பெரிய வதந்தியை கிளப்பி விட்டாங்கல்ல, அப்பயே தமிழ்நாடு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? வதந்தி கிளப்பிட்டவனும் பிடிச்சாங்க, ஓகே ரைட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நேரடியாக வடநாட்டுக்காரங்கிட்ட போய் காலில் எல்லாம் விழுந்தாங்க, நாங்கள் அப்படி செய்யல எஜமான் தானே காலில் விழுந்தாங்க. ஏன், ஏன்னா இந்திக்காரங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாரு. இந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா இந்திக்காரங்களும் அவங்க ஓட்டு போடணும், நமக்கு வந்து இந்தியா கூட்டணி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளே ஒரு லீடராக ஏற்றுக்கணும். அப்போ நாம் அவனுக்கு ஏதாவது விசுவாசமாக செஞ்சால் தானே நடக்கும். அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர் எவனா அடித்தா சொல்லு நான் அவனத்துக்கு உள்ளே போடுறேன்னு சொல்லிட்டு இந்திக்காரர்களுக்கு பெரிய அதிகாரம் கொடுத்துருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க, இந்திக்காரர்கள் ஒவ்வொரு ஸ்டேஷனோட இப்போ இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இந்திக்காரன் போய் என்னை ஒரு தமிழ் அடிச்சிட்டான்னு சொன்னால் அந்த தமிழை குண்டாசில என்ன செய்யலும் தருவது காவல்துறை தயாராக இருக்குது, விசாரித்து கூட பார்க்க மாட்டான், அடிச்சு நொறுக்கிடுவான். பல இடங்கள் நடந்திருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள போலீஸ்காரன் அடிக்கிற அளவுக்கு வடநாட்டுக்காரன் அதிகாரப்பட்டிருக்கிறான், அடிச்சிருக்கான்ல போலீஸ்காரன் அடிச்சிருக்கிறான், இங்க 54 அடிச்சான், ஈரோட்டில் போலீஸ்காரன் அடிச்சிருக்கான், சாதாரண கூலி தொழிலாளி அடிச்சிருக்கான். அந்த அளவுக்கு அதிகாரப்பட்ட நபர்களாக வளமாநில தொழிலாளிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வளப்படுவதற்கு ஸ்டாலின் அரசு துணிச்சல் கொடுக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அகில மாநிலங்கள்ல இவங்களுடைய ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அவர் நான் வந்துட்டு அப்படின்னா இவரே கூட பிரதமராக வரலாம்ன்ற கனவு இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு ஆதரவு வேணும். அந்த வடநாட்டு என்னன்னா ஓவரா தமிழர் உரிமையும் பேசக்கூடாது, தமிழர் உரிமை தமிழ்நாட்டு உரிமை எல்லாம் பேச. தமிழ்நாடு மக்கள் புறக்கணிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான் தயாரா இருக்கானே, என்ன பண்ணாலும் ஓட்டு போறதுக்கு காசு கொடுத்தா, காசு கொடுத்தாதான் ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்கானே. என்ன பண்ணாலும் அவங்க குறவலையே அழுத்தாலும் நீங்க 1000 ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுறது தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இருக்கும்போது, மக்கள் ஏமாளிகளாக இருக்கும்போது அதைத்தான் நான் பயன்படுத்திக்கிறேன். அதுதான் அவங்களுடைய அரசியலா இருக்கு. என் மாநில மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய அந்த அரசுகளுக்கு எல்லாம் வேண்டி இவங்க விட்டு கொடுத்துட்டு போறாங்க. எல்லாமே தொடர்ந்து பல விஷயங்கள், தமிழ் மாநில மக்கள் பாதிக்கப்படுறாங்களே அதுக்கு பதில் யார் சொல்ல போறது? அதுக்கு வந்து மக்கள் தான் போராடணும், கேட்கணும். இந்த மாதிரி துரோகத்தை மட்டும்தான் இந்த 2 கட்சிகளுமே செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் தான் கிளர்ந்தெழுது இவர்களுக்கு எதிராக போராட வேண்டும். அந்த போராட்டங்களை தான் தமிழ் தேசிய பேரிக்கும் காவிரி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பெரிய அளவில் துரோகத்தையே சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலைக்கு தானே போகுது. ஒரு மக்கள் ஆண்டாண்டு காலமாக வரலாற்று ரீதியாக வாழ்ந்து கொண்டு இருந்த மண்ணில் விவசாயம் பண்ண முடியாது, வாழ முடியாது, வந்து ஒரு விட்டு வெளியேறணும் அப்படின்னா அதான இனப்படுகொலை. ஐநா சபையாக தானே வருது சொல்கிறான், அவனை கூட்ட கூட்டமாக வெளியேற்றுறதுக்கு பேர் தான் இனப்படுகொலை இல்லைன்னா அதான தமிழ்நாடு. சென்னையில் 1 கோடி பேர் இருக்கான்னு சொல்கிறோம், அவ்வளோ பேர் குவிஞ்சிருக்கான்னு சொல்கிறான்,
சென்னையில இருக்கிற ஒரு கோடி பேர் யாரு? தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்கள வாழ வழி இல்லாம சென்னை நம்பி வந்தவங்க. ஏன்னா அந்த ஊர்ல விவசாயம் கிடையாது, தமிழ்நாட்டுல எந்த ஊர்லயும் விவசாயம் கிடையாது, எல்லாம் செத்து போயிட்டு இருக்கு. தொழில் வணிகம் பண்ண முடியாது. எல்லாம் மார்வாடிகளும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் வெளியில இருந்து முதலீடு கொண்டு வந்து உள்ள திணிக்கிறதுனால சொந்தமா முதல் போட்டு தமிழ்ல வேலையை பார்க்க முடியாது, எந்த ஊர்லயும் வணிகம் பண்ண முடியாது. அப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, ஏதாவது எல்லாத்தையும் வித்துட்டு சென்னை போல கோயம்புத்தூர் போல ஏதாவது ஒரு நகரங்களில் போயிட்டு அடிமையாக இருக்கிறான், ஒரு கூலி வேலை பார்க்குறான், ஏதோ ஆஃபீஸ் உத்தியோகம் போகிறான், இப்படியே இருக்கிறான். அப்போ என்னன்னா, சொந்த மண்ணிலேயே அகதிகளை போல தமிழ் மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி அதிகாரம் இல்லாமல் அலைவதைத்தான் திராவிடமும் விரும்புகிறது, ஆரியமும் விரும்புகிறது. அப்போ அந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்துறாங்கன்னு போதுதான் அவங்க கூட கூட்டணிகள் வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரே இதோ அவர் நின்றுட்டு வேலைகள் பார்க்குறாங்க. இப்போ நாம தானே தமிழ் மக்கள் தானே இந்த விஷயத்தெல்லாம் உணரணும், இப்படிலாம் பாதிக்கப்படுறோம் நம்ம அப்படின்ட்டு. இப்போ தமிழ்நாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் சிபிஐஎம் தலைவர் பாலகிருஷ்ணன் வந்து ஒன்று சொல்லிக்கிறாரு, டெல்லியில் விவசாயிகளுடைய அந்த போராட்டத்துக்கு ஆதரவாகவும் மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காகவும் மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை தராததுக்காகவும் மோடி அரசை பாஜக அரசை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக போராட்டத்தை நடத்த இருக்கிறோன்றதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதான் இங்கேயே காவேரி விவசாயிகளுக்காக பரந்தூர் விவசாயிகளை அறுத்து தள்ளிட்டாங்க, அடுத்து இப்போ டெல்லிக்கு போயிட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு இனப்போடுகளையே விவசாயிகள் சந்தித்து கொண்டிருக்கும் போது குரல் கொடுக்க முன்வராத அமைப்பாகத்தான் சிபிஎம் இருக்குது, அவங்க விவசாய சங்கம்லாம் இருக்குது. பரந்தூரில் விவசாயிகளை போட்டு அலக்கழிக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பரந்தூர் விவசாயிகளுக்கு இப்போ பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இன்னைக்கு வந்து அவங்க இது வெளியிட்டு இருக்கிறாங்க, நிலம் எடுப்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. சிப்காட் மேல்மால வந்து தொடர்ந்து போராட்டம் அவங்க நடந்துட்டு இருக்கு. அந்த விவசாயிகளை நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு கூட தயாராக இல்லாதவங்க தான் முதலமைச்சராக இருக்கார் ஸ்டாலின். என்னங்க பிரச்சனைன்னு கூப்பிட்டு கேட்கணும்ல, இப்படி கூட செய்யறதுக்கு. இப்போ இவங்க வந்து டெல்லியில வந்து விவசாய மக்கள் டெல்லிக்குள்ள நுழையாம இருக்கிறதுக்கு மோடி கெடுபிடிகள் செய்யறாரு, தாலையில் வந்து இதெல்லாம் போடுறாரு, அதெல்லாம் கண்டிக்கிறோன்னு பேசுகிறார் ஸ்டாலின். நீங்கள் மேல்மா சிப்காட் விவசாயிகள் சென்னைக்குள்ளே நுழைந்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய கெடுபிடிகளை செய்கிறீங்க? போராட்டம்னா சரி செய்கிறான், பட் நீங்கள் வந்து நேரடியாக சந்தித்து தலைமைச்சரத்துக்கு வந்து மனு கொடுக்கணும்னு சொன்ன விவசாயிகளை எப்படி நடத்துறீங்க? கொண்டு போய் பலவந்தமாக கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டு நீங்கள் ஊருக்கு போங்கன்னு நல்ல விரட்டுறீங்கள? அப்போ விவசாயிகளை உள்ளூரில் தூக்கி போட்டு மிதிக்கிற நீங்கள் என்ன யோகியதில் பஞ்சாப் விவசாயத்துக்கு பேசுகிறீங்க? இப்போ இப்படி இருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் இப்படிலாம் துயரப்பட்டு இருக்கும்போது இவர்களுக்காக போராட்டத்தை நடத்தாத சிபிஎம் சிபிஐ கட்சிகள் என்ன இதில் வந்து பஞ்சாப் விவசாயிக்கு பேசுகிறீங்க? கிடைக்கிற ரெண்டு சீட்டுக்காக எல்லாத்தையும் இப்படி இழக்கக்கூடாதுல்ல, கிடைக்கிற ரெண்டு சீட்டுக்காக இதெல்லாம் இப்படி பேசாமல் இருக்கக்கூடாதுல்ல, அந்த ரெண்டு சீட்டும் போயிடுமேன்ற பயத்தில் தான் அமைதியாக இருக்கிறாங்க. அதுதான் தெரியுது அவங்களோட போக்கை பார்த்தா. அப்போ தமிழ்நாட்டு விவசாயிகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, தமிழ்நாட்டில் கொடுக்க வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போனாலும் கவலை இல்லை, பாஜக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற விவசாயிகளை கொடுங்க. அவங்க அரசு ஊழியர்கள் தானே, அவங்க வந்து தொடர்ந்து ஒரு முக்கியமான வாக்கு வங்கியாக இருக்காங்க சிபிஎம் சிபிஎம் கட்சிகளுக்கு. எவ்வளோ தொழிலாளர் சங்கங்கள் இந்த தொழிலாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக என்ன நிறைவேற்றுச்சு? விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் கைவிட்டு விட்டு நீங்க எந்த இதுல வந்து நீங்க டெல்லி விவசாயிகள் போராடி உரிமை பெற்று தருவீங்க? அப்ப பதவி அரசியல் நலனுக்காக ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கொடுத்தாங்கன்னா அது போதும் நினைக்கக்கூடிய நீங்க அப்ப வந்து ஒரு பதவி அரசியலை தானே பிரதானப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அப்போ உரிமை மீட்புல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை போயிடுச்சு தானே? அதைதான் நாங்க வெளிப்படையா கேட்கறோம். ஒரு உரிமை மீட்புல எந்த அக்கறையும் செலுத்தி உங்க உழைக்கல, விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும் இல்ல போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசு ஊதிய போராட்டம் மட்டும் எதுலேயுமே இவர்கள் நியாயமா வந்து நிக்கல. எல்லாத்துலயும் சும்மா சம்பிரதாயத்துக்கு வராங்களே தவிர ஒரு தீவிரமான போராட்டத்தையே இவங்க முன்னெடுக்க முடியல. ஏன்னா இந்த கூட்டணி அரசியல் தான். அப்ப இந்த கூட்டணி அரசியலுக்காக தமிழ் மக்கள் இன்னும் பெரிய பெரிய ஆபத்துல சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். கூட்டணி நலன் தான் ஒழிய மக்கள் நலன் இவங்களுக்கு யாருமே கிடையாது. அந்த கூட்டணி இருக்கு யாருமே கிடையாது. மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்க வந்து நிக்கணும்ல, மேல்மா விவசாயியா இருக்கட்டும் பரந்தூர் விவசாயியா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் அவங்க கடுமையா பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னா நீங்க வந்து தானே நிக்கணும். நீங்க எல்லாம் மக்களுக்காக போராட்டம் கரந்தாச்சு அவங்க போராடினாங்கன்னா எதிர்கட்சியில இருந்தாங்க, கூட்டணி வந்து இந்த பக்கம் இருந்துச்சு அதனால போராடினாங்க. இப்ப யாரும் இருக்காங்க? அப்ப வந்து இப்ப வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த அழிவை சந்திச்சாலும்
மோடி வந்துருவாரு, பாஜக வந்துடும் அப்படின்ட்டு, அந்த அழிவை பாஜக வந்துடும் அப்படின்ட்டு இந்த அழிவை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமா நீங்க அந்த அழிவுக்கு தான் இது பண்றீங்க. உங்களுக்கும் மோடிக்குமான வித்தியாசத்தையா சொல்லணும்ல, மோடி ஆட்சி இப்படி எல்லாம் பண்ணுது நாங்க அதற்கு நேரா எதிராக இருப்போம்னு சொல்லணும். ஆனா அவர் சொல்றாரு என்ன சொல்றாரோ அதே தானே நீங்க செய்வீங்க. அவர் பஞ்சாப் விவசாயிகளை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க மேல்மா சிப்காட் விவசாயிகளை கொடுக்குறீங்க, பரந்தூர் விவசாயிகளை கொடுக்குறீங்க, அவங்க எண்ணெய போட்டு எல்லாத்தையும் பண்றான், அடக்குமுறை பண்றானா, நீங்க நான்கு தமிழர்களை எப்படி கொடுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க திருச்சி முகாம்ல தெரியாதா? அப்ப எவ்வளவு அடக்குமுறையில மோடி செய்தாலும் அதே அடக்குமுறையை தமிழ்நாட்டில் நீங்க செஞ்சுக்கிட்டு நீங்க என்ன மோடி மாடலை எதிர்க்கிறது, திராவிட மாடல் பேர ரெண்டு பேரும் ஒன்னதா இருக்கிறீங்க, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி, தொடர்ந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கேன். நன்றி.